எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஸ்டெலின். இன்னைக்கு வந்து கெட் ரெடி வித் மீ வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்னைக்கு ஒரு மேரேஜ் இருக்குது, ஓகேவா? என்னோடய ரிலேஷனில் உள்ளவங்களோட மேரேஜ் இன்னைக்கு. அதுக்கு கண்டிப்பாக போய் தான் ஆகணும். அதனால் அதுக்கு முன்னாடி நான் மேக்கப் வந்து செய்கிறேன். அந்த மேக்கப்பை வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணுறேன், எப்படி நான் வந்து ரெடியாகி போகிறேன் அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கும் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? ஏன்னா இப்போ வெட்டிங் சீசன், எங்கே பார்த்தாலும் மேரேஜ் தான், ஓகேவா? அதனால் கண்டிப்பாக உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கின்னை நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு டோனர், நெக்ஸ்ட் வந்து சீரம் அப்ளை பண்ணிக்கல, ஓகேவா? டே டைமில் நான் வந்து பொதுவாக சீரம் அப்ளை பண்ண மாட்டேன், நைட்டு டைமுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணுவேன். டோனர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அப்புறமா மாய்ஸ்சரைசர் மஸ்ட்டு. அதுக்கு மேலே ப்ரைமர் யூஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுக்கிட்டேன், ஓகேவா? உங்களோட மேக்கப் வந்து ஃப்ளாலெஸ்ஸாட்டு நல்ல ஒரு ஃபினிஷோடு இருக்கணும், லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மாய்ஸ்சரைசர் ப்ரைமர் எல்லாம் அப்ளை பண்ணிக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கேப்பு கொடுத்துக்கிட்டு நீங்கள் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிங்கன்னா சூப்பரான நல்ல ஒரு க்ளோ ஆன அழகான ஃபினிஷ் வந்து உங்களுக்கு கிடைக்கும், ஓகேவா? ஒரு ஃப்ளாலெஸ்ஸான ஃபினிஷ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் இன்றைக்கி யூஸ் பண்ணின அந்த மிக்ஸ் பண்ணின ஃபவுண்டேஷனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷேடு வந்து எல்லோயிஷாக ஆகிடுச்சு, ஓகேவா? கொஞ்சம் அளவு வந்து மாறிடுச்சு, இருந்தாலும் ஓகே பரவாயில்ல, அப்படி அப்ளை பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து கன்சீலர் அப்ளை பண்ணிக்கிறேன். பியூட்டி பிளெண்டரை வச்சு அப்ளை பண்ணுறனால இது மாதிரி டேப் டேப்பாக வச்சுட்டு தான் பிளெண்டு பண்ணிக்கணும், அப்போ தான் அது நல்லாயிருக்கும், ஓகேவா? இழுத்து அப்படி பண்ணக்கூடாது. அது மாதிரி ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுற நேரம் உங்களோட நோஸோட இடை பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் பார்த்து நல்லபடியாக ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கணும். பொதுவாக அந்த இடத்துல வந்து கேப் ஆனது மாதிரி ஆகும், நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா, சரியா? நெக்ஸ்ட்டு பவுடர் வச்சு செட் பண்ணுற நேரம் கன்சீலர் அப்ளை பண்ணுற இடத்துல மட்டும் அப்ளை பண்ணணும் அப்படின்னா பவுடர் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை ஃபேஸ் மொத்தமாக உங்களுக்கு வந்து பவுடர் வேணும்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேவா? நான் இன்றைக்கி வாய்ஸ் மேக் ஓவர் தான் நான் பண்ணுறேன், ஏன்னா பக்கத்துலலாம் நல்லா இன்னும் வந்து சத்தம் கேட்டுட்டு தான் இருக்குது. சப்போஸ் வந்து நான் பேசுகிற இந்த வீடியோவில் ஏதாவது சத்தங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக கேட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னா சாரி, ஓகேவா? நல்லபடியாக பவுடர் வந்து நெக்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக ஃபவுண்டேஷன் எந்த ஒரு ப்ராடக்ட்டும் முகத்தில் யூஸ் பண்ணினதை நெக்குக்கும் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து செட்டிங் ஸ்ப்ரே வச்சு ஃபுல்லாக ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக செட்டிங் ஸ்ப்ரே மஸ்ட்டு, ஓகேவா? நம்மளோட ஃபவுண்டேஷன் சொல்கிறது லாங் லாஸ்டிங்காக கேக்கி எல்லாம் ஆகாமல் சூப்பராக ஒரு சூப்பராக இருக்கும், ஓகேவா? அப்படி இருக்கிறதுக்காக கண்டிப்பாக நீங்கள் செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஐப்ரோ ஃபில் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்டோட லிங்க்கெல்லாம் நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ஓகேவா? சன்ஸ்க்ரீன் நான் அப்ளை பண்ணிக்கலை, ஏன்னா யூஸ் பண்ணின ஃபவுண்டேஷனில் எஸ்பிஎஃப் இருக்குது, அதனால் நான் அப்ளை பண்ணிக்கலை. நெக்ஸ்ட்டு ஐஷேடோ பேலட்டு, ஹியூடா பியூட்டியோட நூடு பேலட் யூஸ் பண்ணுறேன், மார்ஸ் பேலட் அப்புறமா யூஸ் பண்ணுறேன். எல்லாம் அடி மிக்சிங்கில் வருது, ஓகேவா? சூப்பராக இருக்கும். இந்த ஐ லுக்கில் வந்து ஷிம்மர் ஷேடை வந்து பாதி ஐ வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன், திரும்ப ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு மியூசிக் ஃப்ளார் அப்படின்னு சொல்கிற ப்ராண்டோட ஜெல் ஐலைனர் பிளாக் கலர் எடுத்து யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பிளான் பண்ணுறது எப்படி அப்படின்னா, மேலே வந்து ஜஸ்ட் மஸ்காரா போட்டுக்கிட்டு கீழே கண்ணுக்கு கீழ் பக்கத்தில் ஒரு ஸ்மோக்கி எஃபெக்ட் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன், திரும்ப டக்குன்னு வந்து பிளானு சேஞ்ச் ஆகிருச்சு. ஐலைனர் ட்ரா பண்ணிக்கிட்டு கீழே வந்து லோவர் லாஸ்ட் லைனில் உள்ள இடத்துலையும் வந்து நல்லபடியாக ஸ்மச் பண்ணி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மச் பண்ணி விட்டுக்கிறேன். ஸ்மச் பண்ணுற நேரம் ப்ரஷில் வந்து ப்ரௌன் கலர் ஐஷேடோவை டிப் பண்ணி எடுத்து ஸ்மச் பண்ணுங்கள். அப்புறமா வந்து உள் பக்கத்தில் திரும்பவும் வந்து காஜல் அப்ளை பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு மஸ்காரா அப்ளை பண்ணுறேன். லிப்ஸ்டிக் வந்து ஒரு சூப்பரான ஒரு பிங்க் ஷேடு, ஆனால் என்னோடய இந்த அவுட்ஃபிட்டுக்கு அது மேட்ச் ஆகாது. ப்ரௌன் நான் யூஸ் பண்ணியிருக்கலாம், ஆனால் ஏதோ அப்படி யூஸ் பண்ணிக்கிட்டேன், ஓகேவா? இருந்தாலும் நல்லா தான் இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிச்சு, ஓகேவா? இந்த லுக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிக்கர் வச்சுட்டு எடுத்துட்டேன், ஓகேவா? நல்லா இல்லாத இது மாதிரி இருந்துச்சு, அப்புறமா ஒரு சின்ன ஒரு ஸ்டிக்கர் வந்து வச்சுக்கிட்டேன், ஓகேவா? இந்த லுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள்.
ஃபைனலில் வந்து நான் சர்ச்சில் உட்காந்துருந்தது. அப்புறமா அந்த ஃபங்க்ஷன் நடந்த நேரம் அந்த சர்ச்சில் உள்ள சின்ன ஒரு கிளிப் ஆட் பண்ணியிருக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். எப்போதுமே உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ.